ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லி இளம்போடு சேர்த்து நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இதிலே வறுவலும் பண்ணிடலாம், குழம்பும் பண்ணிடலாம். அடுத்து கால் கிலோ அளவு ஈரல் எடுத்துருக்கேன், அதுவும் இந்த சைஸில் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து சூப்புக்கு காஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டிஸாக போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம பார்க்கலாம். இப்போ மட்டன்லாம் ஒரு குக்கரில் கழுவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கூட போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், கூடவே தண்ணி. ஒரு கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இவ்வளோ தான் போதும். லிட்டு போட்டு மூடிட்டு ஹையில் ரெண்டு விசிலும் லோவில் ரெண்டு விசிலும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற டைமில் நம்ம வந்து தேவையான மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா உரித்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் அடுத்தது சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது ஒரு கைப்பிடி போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து அரை கிலோ கறிக்கு தான் குழம்பு நம்ம எடுத்துருக்குறோம், அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் போதும். அடுத்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் ரெண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும், அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அது வந்து கலருக்காக, மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம மட்டன் வேக வச்சது பார்க்கலாம் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு மட்டன்லாம். இப்போ மட்டன் தண்ணியும் மட்டனும் தனித்தனியாக எடுத்துட்டேன். இதெல்லாம் பாதி மட்டன் அளவுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு வச்சுக்கணும், மீதி வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பூண்டு வந்து மசாலா வதக்கக்குள்ளே வதக்கியிருக்கிறோம், இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அதோடய பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம மட்டன் வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அது போட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி மிக்சியில் சேர்த்தி நான் சேர்த்திக்கினேன். அந்த வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, குழம்புல சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரியும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மட்டன்லேயும் சேர்த்து வேக வச்சுக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அடுத்து நம்ம இன்னொரு அடுப்பில் மட்டன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போதும் இதுவே வாசனைக்கு. அடுத்து வந்து நான் நல்லா சின்ன வெங்காயத்தை உரித்து மிக்சியில் லைட்டாக 1/10 அடித்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளி போதும். வறுவலுக்கெலாம் கம்மி தக்காளி சேர்த்திக்கணும், அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியிலே நான் அரை தக்காளி தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் இது, அதனால் இது சும்மா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அதை மட்டும் வறுத்தாவே போதும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி,
பியூர் சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கலருக்காக காஷ்மீர் சில்லி, மட்டன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்குவாங்க போதும். அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், இது மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் போதும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மட்டன் குழம்பும் நம்மளுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கும் கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஈரல் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி போதும், அதிகமாக சேர்த்துக்காதீங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்துட்டு இது வந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும் ஈரல்லாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய், மிளகாய்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, இது 3 மட்டும் சேர்த்தா போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சேர்த்துக்குவோங்க மசாலாலாம், ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இதுக்கு மேலே சூப்பராக அழகாக கலர் சேஞ்ச் ஆகி செம்மையாக ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு நல்லா சின்ன சின்னசாவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துருக்குறேன். 1 3 காஞ்ச மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நல்லா இடித்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கின பின்னாடி சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் இடித்த பொடியை சேர்த்துக்கினேன். கூடவே 3 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம். இப்போது மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் பாருங்கள் ஒரு 2 to 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். விசில் வந்து ஒரு 10 to 15 விசில் வரட்டும். ஆட்டுக்கால் பொறுத்து வந்து வேகிறது மாறுபடும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், விசில் வந்தாச்சு. இப்போ ஆட்டுக்கால் சூப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ரெசிபியெல்லாம் செஞ்சிட்டோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, ஈரல் வறுவல், முட்டை, மட்டன் கிரேவி சூப், ஆட்டுக்கால் சூப். இது வந்து மட்டன் வறுவல், கிரேவி இல்லை, மட்டன் வறுவல். அவ்வளோதான், நம்ம இலையில பரிமாறி சாப்பிட்லாம். மட்டன் குழம்பும் சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்படி பிசைஞ்சி மட்டன் 1 பீஸ் வச்சு வறுவல் சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.